லவ் த்ரில்லர் ஃபேமிலி காமெடினே ஆல் ஜானர்ஸ்லயும் கலர்ஃபுல் கமர்ஷியல் வெப் சீரிஸ்கள் ஆல் டைம் என்டர்டெயின்மென்ட் கேரண்டி தர ஒரே தமிழ் ஓடிடி பிஎஸ் வேல்யூ பிஎஸ் வேல்யூ எல்லாருக்கும் நல்லா வரும் 16ஆம் தேதி ஆடி அமாவாசை திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு செல்ல வனத்துறை கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆல்வின் இணைகிறார். ஆல்வின், வனத்துறை அதிகாரிகள் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருக்கிறாங்க, விவரங்களை பதிவு பண்ண ஆல்வின். திருநெல்வேலி மாவட்டத்துல மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாக்களில் ஒன்று காரையாறு சொரிமுத்தையனார் கோயில். இந்த கோயிலுக்கு திருநெல்வேலி மட்டுமல்லாது அருகில் இருக்கக்கூடிய தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான மக்கள் இந்த காரையாறு சொரிமுத்தையனார் கோயிலுக்கு ஆண்டுதோறும் வருவார்கள். குறிப்பாக ஆடி மாதம் அமாவாசை, அந்த நாட்கள் ஆடி அமாவாசை திருவிழா என்பது இங்கு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற அளவில் நடைபெறும். லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வார்கள். 10 நாட்களும் கடந்த பல ஆண்டுகளாகவே 10 நாட்களும் இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் அந்த கோவில் வளாகங்களில் தங்கி அங்க இருக்கக்கூடிய வனப்பகுதிகளில் தங்குவதற்கு வனத்துறை அனுமதி அளித்திருக்கும். அதனுடைய அடிப்படையில் தங்கி விரதம் இருந்து அங்கு வழிபாடுகளை மேற்கொள்வார்கள். ஆனால் அந்த 10 நாட்களும் வன பொதுமக்கள் அங்கு சென்று வழிபாடை செய்தாலும் கூட சுற்றுச்சூழலுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதன் பின்பதாக தூய்மை பணிகள் எல்லாம் நடைபெறும். ஆனால் தற்போதைய நிலையில வனத்துறை இந்த சொரிமுத்தையனார் கோவிலுக்கு செல்வதற்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருப்பதான புகார் எழுந்திருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் நேற்றைய தினம் வனத்துறை கொடுத்திருக்கக்கூடிய தகவல் என்பது இன்னும் கூடுதலாக கவனிக்கப்பட வேண்டியிருக்கிறது. இந்த தகவலில் வனத்துறை கொடுத்திருக்கக்கூடிய தகவல்ல கோவில் நிர்வாகம் எந்த விதமான அறிவிப்பையும் நேரடியாக கொடுக்கவில்லை. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் காரையாறு சொரிமுத்தையனார் கோயில் இருந்தாலும் அந்த கோவில் நிர்வாகம் எந்த விதமான தகவலையும் கொடுக்காமல் கோயில் பராமரிப்பு பணி என்று வனத்துறையே சொல்லி ஒரு அறிக்கை ஒன்றையும் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக வனத்துறை கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில வருகின்ற 13, 14 ஆகிய 2 தேதிகளிலும் திருவிழாவிற்காக கோவிலினுடைய பராமரிப்பு பணி நடைபெறுவதாலும் அன்றைய தினம் வாகன சோதனை சாவடி என்பது, அதாவது வனத்துறை சோதனை சாவடி மூடப்படும். அதன் பின்பதாக 15, 16, 17 அந்த 3 நாட்கள் மட்டும் அங்கு மக்கள் தங்கிக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று அதன் பின்பதாக 18ஆம் தேதியிலிருந்து வனப்பகுதியினுடைய தூய்மைக்காக காரையாறு சொரிமுத்தையனார் கோயில் செல்லக்கூடிய அந்த பாளைய பாபநாசம் மனப்பகுதி மூடப்படும் என்ற தகவலையும் சொல்லி இருக்கிறார்கள். இப்படியாக கடுமையான கட்டுப்பாடுகள், சொந்த வாகனங்களில் செல்லக்கூடாது, நேரடியாக அகஸ்தியர்பட்டி 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அகஸ்தியர்பட்டியிலேயே வாகனங்களை எல்லாம் நிறுத்திவிட வேண்டும், அங்கிருந்து அரசு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வாகனங்களிலே பொருட்களை கொண்டு செல்ல வேண்டும் உள்ளிட்ட கடுமையான கட்டுப்பாடுகளை வனத்துறை விதித்திருக்கிறது. பக்தர்கள் இயல்பாக சென்று அங்கு வழிபட முடியாத நிலை இருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று கொடி ஏற்றப்பட்டு அந்த திருவிழா நடைபெறக்கூடிய அந்த நாட்களிலும் கூட முழுமையாக பக்தர்கள் செல்ல முடியாத அளவிற்கு 13, 14ஆம் தேதிகளில் கூட பக்தர்கள் செல்ல முடியாத அளவிற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதற்கு கோவில் நிர்வாகமே அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. அந்த கோவில் நிர்வாக அதிகாரியிடம் காலையில் தொலைபேசியில் பேசிய போது கூட அவர் சொன்னார், 5 நாட்கள் பக்தர்கள் தங்குவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறோம், ஆனாலும் இன்னும் அதற்கான முடிவுகள் எடுக்கப்படாத ஒரு நிலை இருக்கிறது, இது கோவிலுக்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் என்றும் சொல்லியிருக்கிறார். இப்படியாக வனத்தை பாதுகாக்கிறோம், வனத்திற்கும் வன விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான மோதலை தடுப்பதற்கான இந்த நடவடிக்கை என்று சொல்லி வனத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தாலும் கூட இது பக்தர்கள் கோவிலுக்கு இயல்பாக சென்று வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து வனத்துறை கடுமையான நடவடிக்கைகளை எடுத்திருப்பது தவிர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த 10 நாட்களிலாவது வனப்பகுதியில் அங்கு சொரிமுத்தையனார் கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு உரிய அனுமதியை தர வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆல்வின் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. வருஷம் வருஷம் அங்க வந்து ஆடி அமாவாசை சிறப்பிக்காண்டி கொடைகளுக்கு போவோம். ஒரு 2 வருஷமா செண்முகப்பிரியா மேடம்ங்கிறவங்க வந்து எங்களை வந்து ரொம்ப கட்டுப்பாடு போடுதாங்க. நாங்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்காண்டி போகிறோம், ஒரு 10 நாள் இருந்து சாமியை கும்பிட்டு சிறப்பாக கொண்டாடிட்டு வருவோம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 2 வருஷமாகவே 3 நாளைக்கு மேலே அனுமதி தரமாட்டோன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுதாங்க, கட்டுப்பாடு அதிகமாக விதிக்காங்க. இது வந்து நாங்கள் இப்போ போகலை, தலைமுறை தலைமுறையாக போகிறோம். எங்கள் தாத்தா அவங்களோட தாத்தா அதை மாதிரி தலைமுறை தலைமுறையாக போய் கோயிலில் போய் கும்பிட்டுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரோம். இவங்க இப்படி பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. இதை வந்து அரசு என்ன ஏதுன்னு விசாரித்து எங்களுக்கு வந்து அனுமதி வாங்கி தரணும். 10 நாள் கண்டிப்பாக நாங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர்றதுக்கு வழிபாடு செய்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி வாங்கி தரணும்.
வழக்கம் போல எங்களுக்கு 10 நாள் அனுமதி வேணும், எல்லாரும் நாங்க தங்கி இருந்து சாமி கும்பிட்டு வர்ற மாதிரி எங்களுக்கு அனுமதி வேணும், இதுக்கு அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். செண்பகப்பிரியா மேடம் போன வருடமும் இந்த வருடமும் இந்த மாதிரி தான் பண்ணுதாங்க. இது ஆலங்குளம் பகுதியை சார்ந்த சுற்றுவட்டார மக்களுக்கு மிகவும் அதிருப்தியா இருக்கு. அவங்க அவங்களோட நடவடிக்கையை மாத்தலைன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து கடுமையா போராட வேண்டியிருக்கும். அந்த கட்டத்துக்கு தாத்தா கட்டத்தில் நம்ம நடந்து தான் போவோம். நாங்கள் பிரயாணம் பண்ணி 10 நாள் 5 நாள் அங்கே இருந்தது உண்டு. ஆனால் இப்போ சமீபமாக 2 வருஷ காலமாக எங்களுக்கு வந்து அனுமதி தர மாட்டேங்காங்க. எதனாலும் தெரியவும் இல்லை. போன வருஷமும் அப்படி தான் நாங்கள் அதிகமாக போராட்டம் பண்ணி தான் நாங்கள் அந்த கோயிலுக்கு வச்சிருந்து போனோம். இந்த வருஷமும் அதே மாதிரி தான், கூட மாட்டோம் போராட்டம். அது வந்து எங்கள் மத பிரச்சனை எங்கள் இஷ்டம். எங்கள் ஆலங்குளத்தை பொறுத்த அளவுமே ஒரு வருஷ காலமும் உழைப்பாக உடைக்காங்க. அந்த ஒரு வார காலமாக நாங்கள் அங்கே போய் நிம்மதியாக இருக்கோம். நல்லபடியாக சாமி கும்பிட்டு எங்கள் ஞாபகத்தை அப்புறம் முடிச்சுட்டு வரோம். இதுக்கு வந்து இந்த அரசாங்கம் தடை பண்ணுது. அவன் தடை பண்ணக்கூடாது, எங்களுக்கு அனுமதி வேணும். நாங்கள் வந்து அப்படி இல்லைனா அங்கே போராட்டம் பண்ணுவோம். மக்கள் பக்தியாக உள்ளே இருக்கவங்கலாம் அங்கே காணிக்கை செலுத்தணுமோ, நேர்மத கடம் முடியெடுக்கலாம் நேர்வாங்க. அங்கே நேர்ந்தால் தான் குழந்தை இல்லாத ஆளுக்கும் குழந்தை இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு அங்கே விட்டு தான் ஆகணும். நீங்கள் என்னென்ன தடை சொல்லுதோ அதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் பராமரித்து இருந்துக்கிடுவோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் விட்டு தான் ஆகணும்.